இந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தானே? நீங்கள் அண்மையில் உங்களோட ஒரு கட்டுரையை படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை முன்னிச்சிருக்கீங்க. இதில் என்ன சிக்கல் இருக்க போகுது? இதில் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்கல, வெறும் 16 லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி என்பது கிடைச்சிருக்கு. அப்படின்னா பெரும்பகுதி விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடனே வழங்கப்படலை இந்த ஆட்சியில். அதனால தான் 16 லட்சம் பேத்துக்கு மட்டும் தள்ளுபடி என்ற பிரச்சனை என்பது ஒன்று வந்திருக்கு. ரெண்டாவது, அதில் இருக்கிற 2-3 விஷயங்கள் நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய தவறு என்பது, 31/1/2021 வரை பெற்ற கடன்கள் மட்டும் தள்ளுபடி என்ற முறையில் தான் அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இதில் இருக்கிற நடந்திருக்கிற முறைகேடு என்பது, கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது என்பதை ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் தெரிந்து கொண்டு, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எங்கெல்லாம் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர்களாக இருக்கிறார்களோ அங்கே போகிற அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு முன்தேதியிட்டு கடன் கொடுத்து 500,000 ரூபாய் தள்ளுபடி மூலமாக பெரிய பலன் அடைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். உதாரணத்துக்கு, சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி என்பது சேலம் நாமக்கல் 2 மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதி. அந்த தமிழ்நாட்டிலே மிக அதிகபட்ச தள்ளுபடி கிடைச்சிருக்கிறது என்பதும், அதிகமான பேருக்கு தள்ளுபடி கிடைச்சிருக்கிறது என்பது சேலம் மாவட்டமாக இருக்குது. அதாவது 165,776 விவசாயிகள் சேலம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் தள்ளுபடி பெற்றிருக்காங்க. அந்த தொகை பார்த்திங்கன்னா 1,356.3 கோடி ரூபாய். ஆனால் இதே டெல்டா மாவட்டத்தில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி, அதுக்கு உட்பட்ட பகுதி என்பது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, 4 மாவட்டத்துக்கு சேர்ந்து பலனடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 134,801 பேர் தான். அது தொகை பார்த்தீங்கன்னா சேலத்தை விட பாதி, 698 கோடி ரூபாய் மட்டும்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், சேலம் மாவட்டம் முதலமைச்சருடைய சொந்த மாவட்டம் என்பதனாலையும், சேலம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய இளங்கோவன் என்பவர் அதிமுகவினுடைய முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் என்பது உலகத்துக்கே தெரியும். அவங்க இதை திட்டமிட்டு இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் பலனடைஞ்சிருக்காங்க என்பது குற்றச்சாட்டு. அதை மறுக்கிறதுனா நீங்கள் விசாரணைக்கு உத்தரவிடுங்க என்கிற கோரிக்கை நாங்கள் திரும்ப திரும்ப எழுப்போம். ஆனால் விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு அவங்க தயாராக இல்லை. ரெண்டாவது மோசடி என்பது, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா சிங்கத்தாக்குறிச்சி என்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் மொத்தமே 1.5 கோடி ரூபா தான் தள்ளுபடி. அந்த ஒரு சொசைட்டியில் 1.5 கோடி ரூபா தள்ளுபடி, 27 பேத்துக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைச்சிருக்குது. அப்போனா 27 பேருக்கு மட்டும்தான் கடன் வாங்கலாங்களான்னு கேள்வி என்பது எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து, 27 பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைச்சிருக்கு. அந்த 27 பேத்துலேயும் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருப்பவர் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் 31 லட்சம் ரூபா தள்ளுபடி. ஆக்சுவலாக பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா, அதிகபட்ச நகை கடனாக 1,60,000 தான் ஒருத்தருக்கு தர முடியும். ஆனால் ஒருத்தருக்கு எப்படி 31 லட்சம் ரூபா தள்ளுபடி கிடைக்குது? அப்போனா இவரே பினாமியாக வேறு பேர்களை போட்டு அல்லது குடும்ப உறுப்பினர்கள் போட்டு மோசடியாக கடனை இவரே தலைவரை கையெழுத்து போட்டு இவரே எடுத்துக்கிட்டாரா என்கிற சந்தேகம் என்பது எழுது. சொசைட்டியினுடைய தலைவருக்கு 15 லட்சம் ரூபா தள்ளுபடி கிடைச்சிருக்கு. செயலாளருக்கு, தலைவருக்கு 31 லட்சம் ரூபா, செயலாளருக்கு 15 லட்சம் ரூபா, செயலாளருக்கு நிலம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படின்னா இதில் வந்து இந்த கடன் தள்ளுபடி என்பது ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களுக்கான கொள்ளைக்கான ஒரு நல்ல திட்டமாகத்தான் இது வந்து செய்யப்பட்டிருக்கு என்று நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். நகை கடனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கணக்கெடுப்பும் இது வரைக்கும் அரசாங்கத்தால் நடத்தப்படலை. கூட்டுறவு வங்கி அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது எங்களுக்கு அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சொல்லலை. ஆனால் இது வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அவர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுனதை ஒட்டி, இது எங்கே அவங்களுக்கு சாதகமாக போயிடுமோ என்கிற ஒரு அவசர கோலத்தில் முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் இதுலேயும் மோசடி என்பது நடைபெறுது. இந்த அறிவிப்பு வந்த பிறகு பல இடங்களில் இரவு நேரத்தில் சொசைட்டியை திறந்து வேண்டியவர்களுக்கு கடன் கொடுப்பது, நகையை வாங்கிட்டு கடன் கொடுக்கறதுன்ற முறையில் மோசடி இதுலேயும் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக இப்போ ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்ற ஒரு வழக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. அதனால் எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் எப்படி மோசடி செய்வது, எப்படி தங்கள் வந்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது என்கிற நோக்கத்தோடு தான் இவங்களுடைய செயல்பாடு பூரா இருக்குது. அதனால் நகைக்கடன் தள்ளுபடி என்பது அநேகமாக தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் தான் அதுக்கான தொகையை கொடுக்கறதோ முழுமையாக அதை நடைமுறைப்படுத்துவதோ சாத்தியமே தவிர, இப்போ உடனடியாக மக்களுக்கு நேரடியாக உடனே இப்போ பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. ஏன்னா அதுக்கான அரசாணை கூட இன்னும் வெளியிடப்படலை.